ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சுளா பேசுகிறேங்க. இப்போது மஞ்சு காட்டன் பேக் அப்படிங்கிற பிராண்ட் நம்மள நான் காட்டன் பேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ப்ளவுஸ் சுடிதாரெலாம் வந்து மஞ்சு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேங்க. மஞ்சு காட்டன் பேக்ஸ் அப்படிங்கிறதுல நாங்கள் பேக்ஸ் வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கடைகள் போடுற பை வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலையும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஸ்ரிங் பேக் அப்படின்னா பின்னாடி இந்த ஷோல்டரில் பிள்ளைங்க அந்த ரோப் மாதிரி இருக்கும், அதை சுருக்கி அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், ஸ்லிங் பேக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியும், ட்ராவல்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன், ஹேண்ட்பேக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஹேண்ட்பேக் வந்து காட்டன்லேயும் பண்ணுறேன், ஜூட்லேயும் பண்ணுறேன். ஜூட்லேயும் வந்து உங்கள் சிங்கிள் ஜிப்பு டபுள் ஜிப்பு அந்த மாதிரி வரும். நம்ம லெதரில் எந்த டைப் மெத்தட் இருக்கோ அதே போல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. கோயில்களில் ஃபங்க்ஷன், வீட்டில் ஃபங்க்ஷன், இது உலகாப்பு திருமணம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தாம்பூல பை வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதில் தாம்பூல பைங்கும்போது காட்டன்லேயும் வரும், உங்களுக்கு ஜூட்லேயும் வரும். காட்டனுங்கும்போது பிரிண்ட் போட்டு நானே கொடுத்துருங்க, பிரிண்ட்டிங்கும் ஸ்க்ரீன் பிரிண்ட்டிங்கும் நானே பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சைடு வந்து உங்களோட கடைகள் பேர் போட்டு, இன்னொரு சைடு என்னோடய பிராண்ட் நம்பி என்னோடய கடைகள் போட்டு போட்டோம்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பாதி பாதி தான் வரும். இல்லை உங்களோடது வேண்டாம், என்ன எங்கள் கடை மட்டும் பேரும் போதும் அப்படின்னு சொன்னால் இது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக கேட்குறீங்களோ, எந்த டிசைன் கேட்குறீங்களோ, எப்படி பிரிண்ட்டு போடணும்னு சொல்கிறீங்களோ நான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். டாலர் சிட்டி நியூஸ் மூலமா 100 ரூபா ஸ்கீம்னு சொல்லிட்டு சார் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருந்தார் டீட்டெயில் கேட்குறப்போ. அப்புறம் இந்த மாதிரி பிளான் இருக்குங்க, 1 நாளைக்கு 1 ரூபா, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அவங்க தகவல் சொல்லுவோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வேலை தொழிலையும் வந்து நீங்கள் எங்களுக்கு விளம்பரம் கொடுக்கலாம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அது மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கப்போ நிறைய தகவல் கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணேன், நான் எனக்கு தாரகை ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து எனக்கு வெஜிடபிள் பேக், அவங்க குரூப்பில் இருந்தேன், அப்போ வந்து வெஜிடபிள் பேக் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஒரு பேக் அனுப்பிச்சு இந்த மாடல் யாராச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு ரெடி பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னப்போ, அந்த அத்தனை பேர் 250 பேர்த்தில் நான் மட்டும்தான் அதை அவங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோ அனுப்பி, அடுத்தது வந்து நான் பேகவும் அனுப்பினவும் 3 பேக் அனுப்பிச்சி விட்டேங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது பேகுன்னு சொல்லிட்டு அவர் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டாங்களா, அதை வந்து என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் பேக் வந்து காட்டன் பேக் வெளியில் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம சாரோட குரூப்பில் சேர்ந்து அது வந்து அதிகமாக பேக்கெல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டி வந்துருச்சுங்க. சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலாக அனுப்ப சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். நல்லா சூப்பராக பண்ணுறீங்க மேடம், நீங்கள் ஒயிட் பேக்லேயே பண்ணாமல் இதில் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் போடுங்க, ஒரு பூ டிசைன் போடுங்க, அல்லது கலர் துணியில் போடுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் நான் வெறும் காட்டன் பேக் மட்டும் பண்ணாமல் கடைகளுக்கு போடுற பைகள் வந்து சைஸ் வரையும், 5 சைஸ், 6 சைஸ்ன்ட்டு 6க்கு 6 சைஸ்லேருந்து 18க்கு 20 அந்த மாதிரி பெரிய சைஸ் வரையும் நான் இன்னும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது இல்லாமல் இப்போ தாம்பூல பேக் பண்ணிகிட்ருக்கேன். தாம்பூல பேக் எப்படி வந்து எனக்கு அறிமுகமாச்சுன்னா, சிங்காநல்லூரில் வந்து சித்தார்த் சார் இருக்கார், அவர் தான் வந்து அவர் குரூப்பில் இருந்தப்போ அவர் சொன்னார், சார் மேடம் இந்த மாதிரி நான் என்கிட்ட ஆர்டர் இருக்குது, நான் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் காட்டன் பேக் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னா, அவரே வந்து 2-3 டைம் அவரே கொடுத்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் நீங்களே கற்றுக்கோங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அவரே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சரி அதையும் நான் மிஸ் பண்ணல, சரி எப்படியாச்சும் நம்ம கற்றுக்கலாம்னு, தப்போ தவிர கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பிரிண்ட்டு போட்டு நானே பண்ணி 2 டைம் 3 டைம் ஆர்டர் அவர்கிட்டே பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸ்பெஷல் ஸ்கூலில். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் டெய்லரிங் முடிச்சுட்டுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் இங்கே வேக்கன்ட் இருக்குது, நீங்கள் பசங்களுக்கு ஆர்டிசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்னு. அப்போ தான் முத நான் வந்து காட்டன் பேக் பண்ணிட்டுருந்தேன். இப்போ இது வரலையும் இதுக்கு முன்னாடி வரலையும் நான் மஞ்சு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங், சுடிதார், ப்ளவுஸ் எல்லாமே பண்ணிட்டுருந்தேன். லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பண்ண பிறகு மேடம் என்னோடய சுதா மேடம், கவிதா மேடம், பழனிக்குமார் சார், அவங்க 3 பேர் தான் வந்து எனக்கு அந்த பேக்கை பற்றின அறிமுகமே எனக்கு கிடச்சிது. அப்போது நான் பசங்களுக்கு அந்த காடா பேக் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுதான் என்னோடய லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் பசங்களும் நல்லா தைக்க ஆரம்பித்தாங்க, ஆடிஷன் சுத்தம் செம்மையாக பண்ணுவாங்க. அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேங்க. ஃபஸ்ட்டு டிசைனர் எனக்கு யார் அப்படின்னா எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா எங்கேயாச்சும் வெளியில் போனாங்கன்னா யாராச்சும் டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிசைன் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே வரைஞ்சி ஒரு ட்ராயிங் போட்டு காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்படி தான் இந்த ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ப்ளவுஸை தைச்சிருவேன், அது நீட்டாக வந்துடும். ஆரம்பத்தில் அப்படி அப்படியே எல்லாேருக்கும் வர மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நீட்டாக பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு ஃபுல் ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுனால அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூல் போகிறப்ப என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா பண்ணுறீங்க மிஸ் அப்படின்னு, அவங்களும் ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே நான் வளர்ந்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மேரேஜுக்கு குழந்தைங்களாம் இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாேருக்கும் தைக்க ஆரம்பித்தேன். வீட்டிலையே ஒரு 10 வருஷம் தைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் கடை போடணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆர்வம் இருந்துச்சு.
கடை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அஞ்சு வருஷம் நல்லா ரன் பண்ணேன். எனக்கு கடை போடணும் ரொம்ப நாளாக ஆர்வம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கப்ப நான் அந்த எங்கள் பையனை ஸ்கூல் கூப்பிட்டு போவேன். அப்போ அந்த கடையை பார்த்துக்கிட்டே போவேன். ஒரு ஏக்கமாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கடை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்றப்போ அவங்கள்ட்டே நான் சொன்னேன், அக்கா எனக்கு இந்த மாதிரி இது கடையாக பண்ணித்தருவீங்களான்னு. அவங்க ரெக்கமெண்டேஷனில் அந்த ஓனர் வந்து கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தார் கடையாக இல்லாமல். அதுக்கப்புறம் எனக்காக அதை ஓப்பன் பண்ணி அந்த கட்டின புதுசில் ஃப்ரெஷ்ஷாக கிரகப்பிரசம் பண்ண அடுத்த நாளே சாவி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கடையெல்லாம் நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா காரணமாக இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் வந்து என்னோடய குடும்பம் தான். எங்கள் வீட்டில் ரொம்ப சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி வரும் பாருங்களேன். இது நான் ஃபுல்லாக தீபாவளி இந்த ஃபங்க்ஷன் டைமில் மூணு நாள் கடையில் தான் இருப்பேன், வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுவேன் உடனே. அப்போ எங்கள் வீட்டில் தான் எல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு நைட்லலாம் அப்படியே குக்கரோடு எடுத்து வந்துடுவாங்க கடையில் உட்காந்து சாப்பிடுவோம். என் பசங்களாம் படிச்சுக்கிட்டே ஹெல்ப் பண்ணுவோம், துணிமணி துவைக்கிறதுலேருந்து வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. ஃபுல் சப்போர்ட் எங்கள் குடும்பம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சார்ட்டு டெய்லி அனுப்பிவிடுவேன், டெய்லி பேசுவேன். சாரோட ஒரு மோட்டிவேஷன் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனோம். ஒரு டாலர் சிட்டி குரூப்பில் வந்து நிறைய பேர் லேடிஸ் எல்லாருமே ஆண்டர்பிரர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட்டில் இருப்பாங்க. அப்போ நான் அவங்களெலாம் வந்து ஃபோன் பண்ணி, மேடம் எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது, அதையே நம்ம எல்லோரும் ஒன்று சேரக்கூடாது, நம்ம ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுவோம் மேடம், ரொம்ப சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக ஒரு 20 பேர் இருக்கோம். நாங்கள் இப்போ 20 பேர் ஒரு 6-7 மாதமாக நாங்கள் ஒன்றா ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நாங்கள் டெய்லி வந்து போஸ்ட் போட்டுக்குவோம், இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. பர்சனலாக பேசிக்குவோம், பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்குவோம், என்கரேஜ் பண்ணுவோம், நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணுங்க, இதை பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒருத்தங்க டல்லாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஏன் இதே டல்லாக இருக்கீங்க, உற்சாகமாக இருங்க, எங்களை பார்த்து பண்ணுங்கள், அவங்கள பார்த்து பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருப்போம். உங்களுக்கு வந்து நான் இந்த டாலர் சிட்டி மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்க வந்து ஆண்டர்பிரினர் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து யார் சரியாக வர்றாங்களோ நாங்கள் வந்து அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ண வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினர்கள், எப்படி நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் எப்படி பழகுவோம் அது மாதிரி தான் நாங்கள் பழகிட்டுருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் மட்டும் பண்ணாமல் நம்மளுக்கு கிடச்ச எல்லா நல்ல நன்மையுமே அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ டாலர் சிட்டி குரூப்பில் சேர்ந்தப்போ நிறைய லேடிஸ் ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பேட்டி கொடுக்க சார் வந்து பேட்டி யூடியூப்பில் போடுறப்போ மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வந்துடுச்சு, ஓ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய போர். எங்கள் நாங்கள் 5 பேர் பேட்டி கொடுக்குறோன்னா 5 பேர்த்திட்டு கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறது சில பேர், உங்களை மாதிரி நாங்களும் பண்ணணும், அதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு அதெல்லாம் கேட்பாங்க. சில பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக சில பேர் கேட்பாங்க, அந்தளவுக்கு எங்களாலையும் சொல்ல முடியாதுங்க. ஓரளவு நீங்கள் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியா கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி தன்னம்பிக்கைனா நிறைய மோட்டிவேஷன், அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்லேயோ பேப்பர்லேயோ புக்குலேயோ விளம்பரம் மூலமோ இதில் வேணால் நல்லா தேடிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போ பாரு வீட்டு வேலை முடிஞ்சிட்டு ஃபோன் யூடியூப் தான் பார்ப்பேன். யூடியூப் சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா நம்ம அதன் மூலம் தான் நிறைய கடல் மாதிரி தைக்கிற விஷயத்துலையும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் மனசோர்வாக உடனே ஒரு தன்னம்பிக்கை பாட்டு தன்னம்பிக்கை ஸ்பீச்சு அதை கேட்பேன். அதை வந்து நான் படிச்சுட்டு அப்படியே வச்சுருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன். நான் என்னோடய குரூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அல்லது சாங், மேடம் சூப்பராக பாடுங்க சூப்பராக கேட்குங்கன்னு உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்களேன். தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும் அப்படின்னு சார் வந்து தேடல் டெய்லி சொல்லுவார், தேடல் உள்ள உயிர்கள் தான் தினமும் பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக மஞ்சு கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு போர்டெலாம் அடித்து கடையெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தா லாக்டவுன் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டுனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுச்சு, வாடகைலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் வீட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க, வேஸ்ட்டாக கொடுக்குறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன், போர்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடையை காலி பண்ணிவிட்டு. அப்புறமா ஒரு 1 மந்த் தான் இருக்குங்க. அப்புறம் என்ன பண்ண, யூடியூப்பில் நிறைய தேடிட்டே இருப்பேன், எனக்கு கிடைக்கிற வரலாம் நான் தேடிட்டே இருப்பேங்க. பார்த்தா கண்ணு கூட வலிக்கும் பொழுதுக்கு டிவி பார்க்குறேன் ஃபோன் பார்க்குறேன்னு. அந்த சமையல்லாம் கூட எனக்கு ஆர்வம் கம்மி தான், எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், சமைக்கிறத விட தைக்கிறது தான் அவருக்கு அதிகம் ஆர்வம் அதிகம் அப்படின்னு. அப்புறமா நான் அப்படியே பார்க்க பார்க்க தான் நம்ம சாரோட நம்ம ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாருங்களேன், அது மாதிரி நம்மளுக்கு நம்ம சாரோட டாலர் சிட்டி நியூஸ் கிடச்சிது. அப்போ வந்து எல்லோரும் போட தான் நானும் அதை பார்த்துட்ருந்தேன். அப்போ அந்த ஃபோன் நம்பர்லாம் பார்த்து வேலையப்போ கேட்டேன்னா அது எடுத்தோன்னு நம்மளுக்கு கேட்க தெரியாது. அப்போ சார் ஆர்டர் கொடுப்பீங்களா சார் அப்படின்னா, இல்லைம்மா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுவாங்க. கொஞ்சம் வெப்சைட் இருந்துச்சு, மறுபடியும் பார்க்குறப்போ சார் வந்து ஒரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாரு, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தொழில் விஷயமாக நாங்கள் தகவல் சொல்கிறோன்னா நான் அப்போ வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் வந்து பிஸியாக இருந்தார் 4 நாள். அப்புறம் அவரவே ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன மேடம் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா, சார் நான் இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு ஜாப் ஆர்டர் இருந்தால் ஏதாச்சும் கிடைக்குமாங்க சார், நான் ரெகுலர் ஒர்க் பண்ணுற மாதிரி என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் ஸ்கூல் போகவும் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் மறுபடியும் இந்த டெய்லரிங்கில் வரணும் சார்னா. அப்போ அவர் சொன்னார்,
கவலைப்படாதீங்க, நீங்கள் இவ்வளோ வேலை தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது, நீங்கள் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க, நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, நான் தகவல் மையம் வச்சுருக்கேன், வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேலை தேடி கொடுக்குற கிடையாது, நான் தகவல் வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டெய்லி சாரோட குரூப்பில் 100 ரூபா ஸ்கீம் இருந்துச்சு, நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க, தேடுறதோடு நிற்காமல் முயற்சி விடாமல் முயற்சியில் இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியுங்க. நான்லாம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் திட்டினாலும் அந்த காதில் வாங்காமல் நான் பேசாமல் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் என்னால் நிற பேட்டின்னு கொடுக்க முடியுது. ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு தான் அவங்க நம்பிக்கூடாது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் 3 பேருக்குமே நான் தான் தைப்பேங்க, இன்ன வரலையும் நான் தைச்சிட்ருக்கேன். அந்த பொண்ணு தான் அந்த என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமர், அந்த பொண்ணு தான் என் தம்பி ஒய்ஃபாக வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு இன்னமும் என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து இந்த எல்லாத்தையும் சொல்லுவேங்க, நாத்தனார் தைச்சாங்க நாத்தனார். அதே போல் அடுத்தது எங்கள் நாத்தனார், நான் தைச்சது எங்கள் பாப்பா போட்டு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு அவங்களும் அவங்க பொண்ணுக்கு ஒரு ஏன்னா குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படுன்னு சொல்லுவேன். நாத்தனார்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறது அவ்வளோ சாமானி விடும், இருந்தாலும் அவங்களே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு பேட்டி யூடியூப்பில் வந்தப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணி உங்களால் மாதிரிலாம் என்னால் பேச முடியாது, நீ சூப்பராக பேசியிருக்கீங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 25 வருஷமாக எனக்கு டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மேரேஜுக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டது தான், அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் செஞ்சேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து அந்த தையலை பற்றி அறிமுகப்படுத்தினேன். எனக்கு அப்போ தையலில் சின்ன பிள்ளைலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு இருந்தனால எங்கள் அப்பாட்ட கேட்டு மாமா அக்கா கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஒரு கம்பல்சரினால தான் நான் போய் கலந்துக்கிட்டு அதை நல்லா கற்றுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வந்துச்சு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சொல்லிட்டு நான் பிஏ முடிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், அது இல்லாமல் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன், டீச்சர் ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு 4 வருஷமாக. இதெல்லாம் பண்ணாலுமே எங்கள் அப்பா நீ டெய்லரிங் பரவாயில்ல, அந்த பொண்ணு கூப்பிட்டதுனால நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காட்டன் பேக் பண்ணும்போது இப்போ நான் பியூர் காட்டனில் தான் 30s பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா 30s குவாலிட்டி கம்மியாக இருக்கவங்கன்னு சில பேர் கேட்குறாங்க, கடைகள் தகுந்த மாதிரி. அதே போல் ரோட்டோ அப்புறம் ரேயன் அந்த மாதிரி மெட்டீரியலும் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன், இது காட்டன் தான் பண்ணலங்க, நான் காட்டன் தாங்க பண்ணுறேன், அதான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சோன்னே, சரி இதுலேயும் போட்டு பார்க்கலாமே, இது நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணோம்னா யார் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கரிக்கும் சரி, மற்ற காய்கறி வாங்குறதுக்கு சரி, நாங்கள் அந்த மாதிரி நானே ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங்கே பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் ஒரு சார் சொன்னார், நீங்கள் ஜூட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜூட்லலாம் கீரணத்தம் கோயம்புத்தூரில் கீரணத்தம் இருக்குது, அங்கே ஒரு சார் இருக்கார் குடாலன் சார். அப்போ அவர் என்ன சொன்னார், சார் ஜூட் ட்ரைனிங் வந்து பண்ணால் நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க சார், நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வரட்டுமா அப்படின்னு கேட்டப்போ, ட்ரைனிங்லாம் ஒன்றும் தேவையில்ல மேடம், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கள, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது சும்மா நான் வேணால் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், இல்லாட்டி யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக தைச்சிடலாம், மெட்டீரியல் நான் வேணால் வச்சுருக்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். வாங்கிட்டு வந்து பேக் தைச்சா சூப்பராக போயிருக்கு, எல்லாருமே கஸ்டமர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பேக் வாங்கிட்டுருக்காங்க. ஜூட்டில் பேகு பர்ஸு அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பேன். வீட்டிலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரணும், அந்த வருமானம் எப்படி வரணும், நம்ம ஒரு வேலையை புதுசாக கற்றுக்கணும், கற்றுக்கிட்ட வேலையை செயல்படுத்தணும், செயல்படுத்துறதோடு இல்லாமல் அதை வந்து எப்படி வெளியில் கொண்டு போகிறது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, விற்பனை செய்கிறது, அதை வந்து அவங்கள எப்படி வாங்க வைக்கிறது, அவங்கள்ட்ட வாங்க வைக்கிற அளவுக்கு எப்படி நம்ம பேசணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து திறமைகளை வளர்த்துக்க முடியும், வெளியில் கொண்டு வரணும், அப்போ தான் வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லை, வருமானம் இல்லை, வீட்டுக்காரர் விட மாட்டேன்ட்டார், அவங்க விட மாட்டாங்க, அந்த கேள்விக்கு பதிலே கிடையாதுங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ எப்போ தெரியுங்க, என் குழந்தைக்கு வந்து 1.5 வயசு, ஆனால் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் பையன் ஒரு 5 வருஷம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் எங்கள் பாப்பா பிறந்து 1.5 வருஷத்துலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டேன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னா, வீட்டில் இருந்தவே போர் அடிச்சு, வீட்டில் டிவி வசதிலாம் கிடையாது, ரேடியோ வசதி கிடையாது, 5 வருஷம் சும்மாவே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் லைப்ரரிக்கு போனேன், பக்கத்தில் லைப்ரரி வந்து புக்கு படித்து தொழில் கல்வி புக்கு தான் படிப்பேன். அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஃபினாயில் நீளம் அது சோப் ஆயில் இந்த மாதிரிலாம் அதில் கற்றுக்கிட்டு எங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நான் மொதல் ட்ரைனிங் கோயம்புத்தூரில் போனது எம்எஸ்எம்இ ட்ரைனிங் தான், அங்கே வந்து எனக்கு 1 மந்த் கோர்ஸ். அப்போ எங்கள் பாப்பா வந்து 1.5 வயசு பக்கம் இருந்துச்சு. அப்போ உங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, அந்த டைமில் கொஞ்சம் வேலைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்து குழந்தைய பார்த்துக்குவாங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகிடும், 5:30 ஆகிடும். அப்போ தான் அந்த 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு தான் போனேன் நான். அப்புறம் எங்கள் அம்மா வர சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. நம்ம அது வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும், அதனால் வீட்டில் இருந்துட்டுலாம் பண்ணவே முடியாது. நிறைய கோர்ஸ் கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எங்கே யாரை பிடிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ கற்றுக்கிட்டே இருக்கிற, நீ எதுவும் நிறைய சொல்லிகிட்டே இருக்குன்னு. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உன் பக்கத்தில் இருந்தால் நானும் வேலை செய்ய வேண்டிய அப்படின்னு, நீ சும்மாவே இருக்காதடி, எப்போ பார்த்தாலும் சோறாக்குறேன்னு அந்த வேலையில் விட்டுரு, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், அப்போ தான் நீ முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அதனால் இந்த குழந்தை கையில் வச்சுருக்கிறது, அவர் திட்டினார் இவர் திட்டினார், அதெல்லாம் வந்து ஒரு சாக்குப்போக்கு தானே ஒழிஞ்சு
அந்த ஹம்பக்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நான் வீட்லேயே இருந்தது வர ஆர்டர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன கணவனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க, நீங்களே போய் சாம்பிள் பீஸ்லாம் கொண்டு போய் காமிங்க, ஓனர்ஸ்ட்டை காமிங்க, கடைக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி உங்களோட மெட்டீரியலை பற்றி உங்கள் குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பாங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் வெளியில் கிளம்புவோம். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா அப்படின்னு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. போராட்டம் போராட்டம் வெளியில் நம்ம போய் அதை வந்து ஒரு சந்தித்து அதை சாதிக்கணும். அதான் வந்து முக்கியம். நான் அந்த அளவுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு நான் தான் கொண்டு போகலான்ருக்கேன். என்னோடய பேக்ஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அது வந்து எல்லா இடங்களுக்கும் பாப்புலர். இப்போ வந்து நான் என்னை கோயம்புத்தூர்லேருந்து தாண்டி என்னோடய சொந்த ஊருக்கு என்னோடய ரிலேஷன்ஸுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். எங்கள் ரிலேஷனில் ஒரு மாமா இருக்கார், மாமா இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேங்க, எங்கள் மாமனார் பேர் சொல்ல அவரோட மருமகன் நான் அந்த பேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் நம்ம ரிலேஷன்ஸ் சொல்லுங்கள், ஆர்டர் கிடச்சுனா நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு டெய்லர் வந்து கடைகளுக்கு போடுறக்காக பேக் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து டெய்லர்ஸு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பெரிய குரூப் இருக்குது, நாங்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு இருக்கும். அதுதான் என்னோடய லட்சியமேங்க. எனக்கு ரொம்ப நாள் கனவுங்க. மற்றவங்கலாம் பேட்டி கொடுக்கும்போது சரி இவங்களாம் வந்து நல்லா பண்ணுறதுனால தானே பேட்டி கொடுக்க முடியுது, அப்போ இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணலை, அந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு வரலை அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் சார் வந்து இன்றைக்கி சொன்னார் பாருங்கள், காலைல இந்த சாரோட ஸ்பீச்சு வாய்ஸ் மெசேஜுக்கு நைட்டும் கேட்டேன், இருந்தாலும் காலைல சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த தடவை கேட்டுக்குவேன் நான். அப்போ கேட்டப்போ சார்ட்ட என்ன கொஞ்சம் நம்ம பிஸ்னஸ் பற்றி ஒரு ஆடு கொடுக்கணும், நல்லா விரிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சாரை ஒரு 7:30 ஃபோன் பண்ணார். சார் இந்த நேரத்திலலாம் பேச மாட்டார், மேக்ஸிமம் இப்போ நாங்கள் தான் பேசுவோம், சார் பேசுவேன். சொன்னப்போ ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் அனுப்பிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட பண்ண சார் வர்றது ஒரு 2 hours 3 hours எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு சாப்பிடவே தோணல, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு கடவுளுக்கும் நம்ம சாருக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் என்னோடய கனவு வந்து படிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க. நாங்கள் சார் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஏன்னா இது எவ்வளவோ குரூப்பில் நான் சேர்ந்துருக்கேங்க, இருந்தாலும் குரூப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பயனடைய முடியும். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் எங்கேயோ நான் ஒரு இடத்துல இருக்கேன், அது கோயம்புத்தூரில் மஞ்சுளா மேடம் அப்படின்னு சார் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சார் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் சாரோட உதவியால் மட்டும்தான் நாங்கள் இப்படி மேலே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சார் மெசேஜ் அனுப்பிச்சுட்டாங்கன்னா உடனே எல்லோரும் போட்டு கேட்போம், சார் எங்களை பற்றி சொன்னார்னா உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் வந்து எல்லாருக்கும் உதவுற மாதிரி எங்களுக்கும் உதவியிருக்காரு. சார் குடும்பமும் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். எங்கள்கிட்ட வந்து இப்போ எல்லா கடைகளுக்குமே பைகள் தேவைப்படுது. எங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் 20 பேருமே எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணாலும் டெய்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, டெய்லரிங் ஒர்க்கு தெரிஞ்சவங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனிகளோ எங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் உங்கள் கம்பெனிகளுக்கு ரெகுலராக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நாங்கள் கேட்குறது வந்து அது ஒன்றே ஒன்று தாங்க. ஏன்னா லேடிஸ் வீட்டில் இருக்கனால எங்கள்கிட்ட நிறைய ஒரு 200 பேருக்கு மேலே டெய்லர்ஸ் இருக்காங்க. அவங்க டெய்லி யூடியூப்பில் பார்த்துட்டு என்ன கேட்பாங்க, அக்கா கொடுங்கக்கா வேலை கொடுங்கன்னு. என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக வந்து ஆர்டர்ஸ் வரதுனால நான் பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதை பயன்படுத்தி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸில் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது ஹோல்சேலர் மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அந்த ஃபோன் கால்ஸ்லாம் நிறைய நம்பர் கிடச்சிருக்கு. இருந்தாலும் மொத்தமாக வாங்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் பேக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஹோல்சேலர் யாராக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் உங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷங்க. இப்போது பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் சும்மா பேசுகிறது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நல்ல விஷயம் ஒரு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்கள போய் என் நேரம் வந்தாலும் ஃபோன் பண்ணுவேன், உடனே என்ன மஞ்சளா அப்படின்னு ஹெல்ப் உடனே ஓடி வருவாங்க. பணமாக அதாவது பொருளாதாரம் வந்தாலும் சரி மன கஷ்டம் பணம் எதாக இருந்தாலும் அவங்க ஓடி வந்து செய்வாங்க. அவங்க பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் விஜயக்கா இருக்காங்க, ஏற்ற வீட்டில் ராஜேஸ்வரி அக்கா இருக்காங்க, அவங்க கிருத்திகாமா அவங்க பேர் சந்தான லட்சுமி, அவங்களாம் கிருத்திகாமா தான் சொல்லு. அவங்கள வந்து ஒரு மரியாதையான ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து நான் ஆடி பெருக்கெல்லாம் பண்ணும்போது அவங்க தான் ஃபஸ்ட் ஐடியா கொடுத்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தான், ஒரே ஊருங்கிறதுனால அந்த பழக்க வழக்கம் எங்கள் ரெண்டு பேர்த்து இருக்கிறனால அவங்க தான் ஃபஸ்ட்டு அதை என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் நகரில் உள்ளவங்க எல்லாருமே என்னை வந்து இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாருமே வாழ்த்துவாங்க, வந்து ஆடி பெருக்குக்கெல்லாம் வந்தப்போ வாழ்த்துவாங்க. அவங்க வாழ்த்து தான் நாங்களாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருமே என்னை வந்து வாழ்த்துனால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எங்கள் வீட்டுக்கு அவங்கள தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமௌண்ட்டு இல்லைன்னா கூட அவங்க அமௌண்ட் கொடுத்து சரி இந்த வாங்கிக்கோ அப்புறமா கொடு அப்படின்ட்டு. அதே போல் தான் எல்லா விஷயங்களையும் அவங்க என் பசங்களும் அவங்களும் இல்லைன்னா நான் வெளியில் இவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் மஞ்சுளா மேடங்கிறது
யாருக்குமே தெரியாமல் போயிருக்குங்க. பக்கத்தில் தீபான் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எப்பயுமே நான் போடுற ப்ளவுஸ்க்கு ஒரு ரசிகைன்னே சொல்லலாம். ஏன்னா அக்கா நீங்கள் எப்படி போடுறீங்கக்கா, நல்லாயிருக்குங்கக்கா, எப்படிங்கக்கா அப்படிங்கான்னு அவங்களாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ ஹெர்பல் நாப்கின் அப்படின்னு இருக்குங்களே, அதை வந்து என்ன பேர் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த தொழிலெலாம் போய் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு. அப்புறம் ஃபினாயில் பண்ணால் இல்லை, இது இதை போய் ஃபினாயில் போய் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளவோ நாகரிகமான பொருளாக இருக்குது, அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் இதை பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் யார் வாங்க, உலகத்தில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் பண்ணுறாங்க, எல்லா கடைகளையும் ட்ரெஸ் விற்குது, எல்லா கடைகளையும் அரிசி விற்குது, நம்ம வாங்கி சாப்பிடாமல் இருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு கடையை மட்டும் தேடி போகிறோம், பொருள் நல்லா இருக்கிறனால. அதே மாதிரி நம்ம நல்ல பொருள் கொடுக்கலாம். அதே போல் சமூகம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நல்லதாக செஞ்சுருக்குங்க. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு 2007 நானும் ஒவ்வொருத்தராக காண்டாக்ட் பண்ணி கேட்பேன், எல்லாருமே மேக்ஸிமம் 1-2 பேர் தவிர மற்ற எல்லாருமே எனக்கு எவ்வளோ பெரிய எத்தனை ஆஃபீஸ்லேருந்து எனக்கு நிறைய ஐடியாஸு கேட்டவுடனே ஒரு சாரெலாம் தருவார், இருங்கம்மா நம்பர் தர அப்படி, எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, ஐடியா சொல்லியிருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது சில பேருக்கு வந்து அது அந்த வாய்ப்பு அப்படி கிடைக்காம இருக்கலாம், அதனால் வந்து பெண்கள் வந்து இப்படி ஆண்கள் சமூகமோ அல்லது இந்த சமூகம் வந்து தவறு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க நம்ம பழகிற விதத்துலேயும் இருக்குது, சமூகமும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சிலரால் மற்ற எல்லா பேருக்கும் வந்து கெடுதல் இருக்குது, அந்த எல்லா அந்த சில பேர் கெடுதல் பண்ணுறவங்க வந்து நல்லபடியாக நம்ம எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கேட்க போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல அன்போடு நல்ல எண்ணத்தோடு ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து எங்களை ஊக்குவிச்சாங்கன்னா நாங்களும் மற்றவங்க ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம், அவங்களோட அதிகமாக நாங்கள் வருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் இருக்க உனக்கு நீ பண்ணு, நான் உனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறேன், பொருளாதாரமாக அல்லது மனரீதியாவா அந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுபோல் ஒரு வேலை அது மாதிரி தான் எங்கள் வீட்டில், எப்படின்னா நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம அந்த வேலையிலேருந்து வெளியில் டக்குன்னு மீண்டு வர முடியாது, ஸ்டிச்சிங்கோ இல்லை வேறு வேலையோ. அப்போ இப்போ உள்ள ஆண்கள்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ணவும் முடியாது. அவங்க வந்து சமையல் வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், சமையல் வேலை பார்க்கலாம், சரி நம்ம வெளி வேலையை பார்க்கலாம், இதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சில இடங்களில் பண்ணுறாங்க, சில இடங்கள் கொஞ்சம் ஒரு 25% வந்து பண்ணாமல் இருக்காங்க. அவங்களும் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு லேடிஸ்க்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் வளர்த்து விடணும், நீ பண்ணுறனா பண்ணு, இதுக்காக ஒன்று சமையல் காட்ட வேஸ்ட் பண்ணணும். ஆனால் வந்து ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஒன்று ஒன்று சொல்கிறேங்க, எதை எடுத்தாலும் ஐயோ அவர் வந்துடுவார், அவர் சமைக்கணும், அந்த ரீசன்லாம் தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி, அதுலேருந்து நம்ம ஒரு தவிர்த்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் சொல்கிறது அது. அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் வர வேண்டாம். நம்மளால் நம்ம அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இல்லாட்டி இருந்தால் கூட நம்ம செலவுகள் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காகவாது சரி, பொருளாதார ரீதியாக பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம், அவங்க செலவுகளை குறைக்கலாம், இல்லை நம்மளே நம்மளோட ஆடம்பரத்துக்காகவோ அவசியத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் ஆண்கள் வந்து இப்போ எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதனால் சில நேரங்கள் சங்கடப்பட்டாலும் சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். நான் ஜூட் பேக், காட்டன் பேக்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கனியூர் 12 பிளாஸாக இருக்குது. 12 பிளாஸா பக்கத்தில் கொல்பாளையம் பஸ் ஸ்டாப்னால் எல்லாருக்குமே தெரியுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சங்கோதிபாளையம் ரோடு, அங்கே ஷீபா நகர்னு இருக்குது. நீங்கள் யாராச்சும் காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய நம்பர் வந்து 9944921897. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்ல மாட்டோம் பார், அது யார் தானே, நீங்கள் தான். அது யூடியூப் கால்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கால்ஸ் வரும், ஒரு நாளைக்கு 20 கால்ஸ் வருங்க. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிஷின் பக்கத்துலேயே தான் ஃபோன் வச்சுருப்பேன், ஏன்னா நிறைய நம்பருக்கு அட்டன் பண்ணாமல் போயிட்டோம்னா நீங்களாம் வருத்தப்படுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கோயம்புத்தூருக்குள்ளார கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறப்போ கோயம்புத்தூருக்குள்ளார உள்ளவங்களுக்கு, வெளியூர்கள் உள்ளவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, ரெகுலர் ஒர்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் உங்கள்கிட்ட பேசும்போது மோட்டிவாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசுனா ஒரு நம்பிக்கை கிடைக்குங்கிறனால பேசுனேன் அப்படின்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து நம்மளையும் நம்பி வந்து இப்படி கேட்குறாங்களே ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேங்க அப்படின்னு. அதுக்கு வந்து இறைவனும் மற்ற பெரிய தொழில் நிறுவனங்களும் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். நான் யாராருக்கு நன்றி சொல்ல முடியுமோ எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி சார், தலசிட்டி சாருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.